അരിസിത്തോട് മേതുവാ മേതുവാ ഇതിഗോ മാപ്പിള കൂപ്പിട്ടീങ്களா? പല പേര് പല വിധമാ പേസനാങ്க. நான் நம்பல. இப்ப நேர்லயே பார்த்துட்டேன். அவன் புண்ணாக்கு வாங்குற சாக்குல இந்த கைய புண்ணாக்குறானுங்க. பாபா, உன் அல்ப பண ஆசை இல்ல, இந்த பச்சை மண்ண மறுபடியும் இந்த புண்ணாக்கு கடையில விக்க வச்சுட்டியே. பாபா, நீ என்ன கையில பாதப்பட்டனோ? ஏமாந்து மீக்கோ. ஐயோ 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 ஐயோ, அஞ்சு வார்த்தை நறுக்குன்னு எனக்கு புரியாத மாதிரி பேசிட்டாலே, நான் இப்ப செத்த போன மாதிரி நிக்கிறேனே. மங்கா உள்ள போ, மங்கா உள்ள போ. ஐயோ பாபா, நான் கட்டுங்கள் ஏன் செத்துனோ? மங்கா உள்ள போன தெலுங்கு சொல்லியா? தமிழ கத்து கொடுத்து தாரமா தாரவாத்து கொடுப்பேன் நினைச்சனே, இப்ப இந்த தவிட அள்ளி என் தலையில கொட்டிட்டிய. மாமா, நீ மனுஷனா இல்ல என்னது? மிருகம். போதும், நிறுத்து. போனா போகுது, என் தங்கச்சி பையனாச்சுன்னு பாக்குறேன். என்னைக்கோ மண்ணுல புதஞ்சோ அம்மாவுக்கு அரியலூர் அம்மன் கோயில்ல செஞ்சு கொடுத்த சத்தியத்தை காப்பாத்தாதான் இப்ப என் பொண்ண உனக்கு தாரவாத்து கொடுக்க சம்மதிக்க. ஆனா நீ தராதரம் இல்லாம நடந்துக்கிறியே. இந்த நங்கநல்லூர் நல்ல கண்ணு குடும்பத்துக்கு ஒரு மானம் இருக்கு, மரியாதை இருக்கு, ஒரு கௌரவம் இருக்கு. மானம், மரியாதை, கௌரவம். இந்த பெட்டி உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? 1982 வருஷத்துல செப்டம்பர் மாசத்துல 18ஆம் தேதியில ஆந்திர மாநிலத்துல பெத்தபுரம் ஏரியாவில சிலக்கல்லு தெருவுல திங்கக்கிழமையில 7:30 ராவு காலத்துல என்ன நடந்தது ஞாபகம் இருக்கா? மாப்பிள, இந்த கிராமத்துல நான் செஞ்ச தப்பை எல்லாம் மறைச்சு ஏதோ கொஞ்சம் மான மரியாதையோட வாழ்ந்துகிட்டு இருக்கிறேன். அதுல மண்ணள்ளி போட்டுறாதீங்க மாப்பிள, மண்ணள்ளி போட்டுறாதீங்க. நானா கட்டித்தரமாட்டேன்னு சொல்றேன். தமிழ கத்துக்கிட்டாதான் கழுத்தை நீட்டு வேணும் மங்கா சொல்லிட்டாளே. அத பத்தி நீ கவலைப்படாத. இந்த பசுமாத்தூர் சுத்தி இருக்கிற எட்டுப்பட்டி கிராமத்துல ஒரு நல்ல தமிழ் வாத்தியாரை தேடி கண்டுபிடிச்சு உன் மகளுக்கு தமிழ கத்து கொடுத்ததுக்கு அப்புறம் தான் அவ கழுத்துல நான் மூணு முடிச்சு போடுவேன். இது இந்த பெட்டி மேல சத்தியம். எங்க ஹேண்ட் பேக் காணோம்? இருக்குங்க, ஒருத்தர் ஒருத்தரா பேசுங்க. என்ன விஷயம் பரமசிவன்? இவா என்ன விஷயம்? இவாயா, உன் மவ செஞ்சிருக்க வேலையை பாரியா. என்ன கழனில வேலை செஞ்சுட்டு களை பாடுறதுக்கு பூமியில படுத்திருக்கான் கொஞ்ச நாளை. அவன் முதல்ல என்ன எழுதிருக்கா தெரியுமா? என்ன திரும்பியா? தெரியும் பம்பு செட்டை போட்டு துணியெல்லாம் துவைச்சு காய போட்டு அக்கடான்னு குளிச்சுக்கிட்டு இருந்தாரு எங்க அண்ணன். அந்த நேரத்துல உன் பொண்ணு வந்து துணியெல்லாம் வாரி கிணத்துல போட்டுட்டு எங்கேயோ ஓடிடுச்சு. இப்ப எங்க அண்ணாத்த நிலைமைய பாரியா சொல்லுங்கம்மா. பாரியா நிலைமைய? என் பொண்ணு கிராமத்துக்கு வர போறதுன்னு கடிதாசு போட்டிருந்தா, அதுதான் எனக்கு தெரியும். அவ இப்ப வந்துட்டாங்கிற விஷயமே நீங்க சொல்லித்தான் எனக்கு தெரியுது. வரட்டும், நிச்சயமா அவளை கண்டிக்கிறேன். இப்ப அவசரமா உங்களை மன்னிப்பு கேட்டுக்கிறேன். போயிட்டு வாங்கயா, போங்க. வாங்கயா, மன்னிப்பு கேக்குறது இருக்கா? பொண்ணு வந்தா கண்டிச்சிரே. அம்மாடி. அப்பா, பாமா ராசத்தி, என்னம்மா நீ சின்ன பிள்ளையாவே இருக்க? நீ வீட்டுக்குள்ள வர்றதுக்குள்ள ஊர் பஞ்சாயத்துக்குள்ளுக்குள்ள வந்துருச்சு. அம்மா அத்தை எங்க?
அவங்க இப்பதான் பஸ் விட்டு இறங்கிருப்பாங்க. நான் ரெண்டு ஸ்டாப்பிங் முன்னாலேயே இறங்கி ஷார்ட்கட்ல வந்துட்டேன். என்ன கட்டு? குறுக்கு பாதை. நீ ஏன் குறுக்கு பாதையில வரணும்? அதான் பெரிய ரோடு போட்டிருக்காங்க, அதுல வர வேண்டியதானே. அதுல உங்க தங்கச்சி வருவாங்க. யாரும் சின்ன பொண்ணுமா, செஞ்சு பெட்டியை கொண்டு உள்ளவையே, நம்ம அத்தையை கூட்டு வந்துடுறேன். நீங்க எதிர்பார்க்கல. இந்த பாருங்கப்பா, நான் மறுபடியும் வந்ததுக்கு காரணமே நீங்க நல்லா இருக்கணும் தான். டேய் 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 தம்பிகளா, நில்லுங்கடா. ஏண்டா இப்படி ஓடி வரீங்க? சின்ன பாடி பார்த்தா எங்களுக்கு ரத்தம் கொதிக்குது. ஆஹா, உங்க உடம்புல ரத்தம் வேற இருக்குதுங்களா? ரத்தம் கொதிக்கிற அளவுக்கு நான் என்னடா பண்ணேன்? இந்த அம்மா துண்டு போட்டோவை காட்டி இதான் காந்தி தாத்தான்னு சொன்னா எங்க தாத்தாவையே நான் தாத்தானது இல்ல, ரத்தம் கொதிக்காத பின்ன. டேய் டேய் பாவீங்களா, அவரு தானே நமக்கு எல்லாம் சுதந்திரமா வாங்கி கொடுத்தாரு. இத பாரு வாத்தியார, போய் பித்தலாட்டுல எனக்கு பிடிக்காது, உனக்கு வேணா வாங்கி கொடுத்துருக்கலாம், ஆனா எங்களுக்கு கண்ணே காட்டல. ஏண்டா மழை கூட பள்ளிக்கூடம் பக்கம் போதுங்க, அது உங்களுக்கு எப்படி சுதந்திரத்தை பத்தி தெரியும்? உங்களை மாதிரி பசங்களா நாலு விஷயம் தெரிஞ்சுக்கிட்டதுக்காக தான் இந்த அறிவொலியை கிட்டே இந்த கிராமத்தெல்லாம் நடத்திட்டு இருக்கேன். இப்ப புரியுதா ஊழி சயம்னு? யோ சின்ன பண்ணி வந்துட்டானுங்க வாயில குச்சோட. நீ சொல்லித்தர இந்த நாலு எழுத்த கத்துக்கிட்டு இந்த பசங்க அறிவை வளர்த்துக்கிட்டு இந்த கிராமத்தையே காப்பாத்த போறானுங்க. நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? கில்லி விளையாண்டோம். போய் அந்த பொறுப்பை கவனிங்க. வந்துட்டு வாயில குச்சோட சும்மா போக கூடாது. ஒரு முக்கியமான விஷயம், நம்ம மகாத்மா காந்தி இருக்காரு. சின்ன பாண்டி இல்லையா, அந்த காலத்திலேயே மகாத்மா காந்தி இந்திய பிற்படுத்தப்பட்டவர்களுக்காக ஒரு பெரிய பொருளாதார கொள்கையை சொல்லியிருக்காருயா, அதெல்லாம் நம்ம பயன்படுத்துறோம். அண்ணே சொம்ப ஒழுகுதுன்னு இந்தியா உருப்படுறதுக்கு நான் வழி சொல்லிட்டு இருக்கேன், நீ சொம்ப ஒழுகு அது ஒழுகிட்டு அது கொஞ்சம் புளிய போட்டாட்டே நின்றுட்டு போகுது. இந்த விஷயத்த நம்ம பரபரன்னு பேச வேணாம், எங்கேயாவது உட்காந்து ஆற அமர நிதானமா பேசுவோம். எங்க பேசுவோம்? ஆற அமர டென்ஷன் பண்ணாத சின்ன பாண்டி. போற போக்க பார்த்தா வீதியே வீணடிச்சுவானு போல இருக்கே. பூமா ஊர்கோலம் ஊர்கோலம். ஆச்சாரியா, அவங்களை எங்கெல்லாம் தேடுறது? எதுக்கு? ஒண்ணு இல்ல, என் புஜிக்கு தமிழ் டியூஷன் சொல்லி கொடுக்கணும். என்ன கிண்டலா, நாய்க்குட்டிக்கெல்லாம் தமிழ் சொல்லி கொடுக்கறா என்ன? ஐயோ, என் புஜி வாயில்லா ஜீவன் இல்லங்க, வாய் இருக்கிற ஜீவன். என் முறப்பொண்ணு முறப்பொண்ணதான் நீ நாயா வளர்க்கறியா? அவன் எப்படியாவது தமிழ் பேசணும்னு நான் நாயா பேயா அலையறேன். இப்ப அது எப்படி பேசுது? இப்ப வாயால தெலுங்கு பேசுது. தமிழ நோச்சிருவோம். இதாங்க மாமா கடை, இந்த டப்சா தாங்க மாமா. இவர்தான் தமிழ். உங்க மாமா யார பாக்குறாருன்னு தெரிய மாட்டேங்குது. புஜ்ஜி. என்னையா புஜ்ஜி பச்சின்னு ஹோட்டல் நடத்துங்க. செல்லம்மா புஜ்ஜி குழந்தை. அம்மா அம்மா, நீங்க உள்ள போங்க, நான் வெத்தலை பாக்கு வாங்கிட்டு வந்துடுறேன். அப்போ இவங்களுக்கு தான் தெலுங்கு சொல்லி தரணுமா? அவங்க உங்களுக்கு தெலுங்கு சொல்லி கொடுப்பாங்க, நீங்க அவங்களுக்கு தமிழ் சொல்லி கொடுக்கணும். எங்க கல்யாணத்துக்கு தடையா இருக்குது இந்த பாஷை தான். எனக்கே தடையா இருக்கு, உங்களுக்கு இருக்காதா என்ன? சரி சரி, லூப்ல ரெண்டி ரெண்டி கொத்த மஞ்சி தக்கறியாமே செப்பாவே. நான் கேமே அத்தங்காடு செப்பு செப்பியா? செப்பறேன் செப்பறேன். அது ஒண்ணு இல்லமா, வாத்தியாரு கொட்டேஸ்டார ராசி. ஓ குருகாரா, பத்தியா எப்படி புடிச்சுக்கிச்சு? அங்கதான் நானு. என்னமா பண்ண? இது குரு நமஸ்காரண்டி. எதை செஞ்சாலும் சொல்லிட்டு செய்யாண்டி. சின்ன பாண்டி இல்ல தெலுங்குடி, தெலுங்கு. மை வாய் மை வாய். வாத்தி, இன்னைக்கு நாள் ரொம்ப நல்லா இருக்கு, இன்னைக்கே பாடத்தை ஆரம்பிச்சிருங்க. இந்தாங்க தட்சணை, 11 ரூபாய்க்கு 15 காசு குறைவா இருக்கு. என்ன கமர்கட்டு வாங்கி சாப்பிட்டீங்களா? அதெல்லாம் இல்ல வாத்தி, உங்க வாயால தமிழ் சொல்லி கொடுத்து அதை என் பொண்ணு வாயால பேசுறத என் காதால கேட்கணும், அதை என் மாப்பிள்ள கண்ணால பார்க்கணும், அந்த பச்சை மண்ணு கழுத்துல 3 முடிச்சு போடுறது உங்க கையில தான் இருக்கு. என் கையில கொடுத்துட்டீங்கல்ல, கட்டிட விடுங்க. சின்ன பாண்டி உங்களை கட்ட வைக்கிறேன், கட்ட வைக்கிறேன். மை வாய் மை வாய். பாருமா, உனக்கு உட்காரவே தெரியல, ஜனம் உனக்கு சொல்லி தரணுமா? யாராவது வந்து பார்த்தாங்கன்னா நான் தான் உன்னை இப்படி உட்கார வச்சு என்ன தப்பா நினைப்பாங்க. ஒழுங்க உட்காரு. ஐயய்யா, இதுக்கு முதல்ல இருந்தது தேவையில்ல, கொலுசு மட்டும் தான் தெரிஞ்சது. இந்த பாட்டி ஒழுங்கா உட்கார, நான் குச்சி எடுத்து அடிப்பேன். நேனு சூடுறேம்மா படி. ஏமா இப்ப என்ன சூடா இருக்கு? சூடு சூடுன்ற, முதல்ல நீ என்ன சூடு? ஐயா ஆகணும், உங்க அப்பா கூப்பிடாதுமா, அந்த ஆள் சிரிச்சானாவே எனக்கு பயமா இருக்கு. நான் நேற்று பாடத்தை எங்க விட்டேன், அங்கிருந்து ஆரம்பிக்கிறோம். நம்மளை
நீ புது படம் அம்மா சொல்லு படம் ஆண்டே அதுக்காது ரொம்ப நல்லா இருக்குது ஆனா வம்பு ஆடி கறக்கற மாட்டா ஆடி கறக்கலாம் பாடி கறக்கற மாட்டா பாடி கறக்கலாம் வாங்க உங்ககிட்ட இருந்து பாடத்தை எப்படி வர வைக்கிறதுன்னு எனக்கு தெரியலையே உனக்கும் பிடிச்சது எனக்கும் பிடிச்சது ஆப்பிள் சொல்லு பாக்கலாம் அது நான் கிருஷ்ணன் லேது மீ கிருஷ்ணன் நுவே தின்னும் நானே தின்றதா பெரிய பெரிய ஐட்டம்லாம் வேணா ஒரு சின்ன ஐட்டம் இலை இலை சொல்லு பாக்கலாம் அதுக்காது அதை இப்படி கூட சொல்லலாம் நான் அப்ப இருந்த என் ரெண்டு கண்ணால பாத்துக்கிட்டு இருக்கிறேன் என் பொண்ணுக்கு ஏடா கூட தினமா எதை எதையோ சொல்லி கொடுக்கறேன் அவ மெதுவா தமிழ் கத்துக்கிட்டாலும் பரவாயில்ல அது வாயில எது நுழையுதோ அந்த மாதிரி வார்த்தையா சொல்லி குடியா அதைத்தான் முயற்சி பண்றேன் முடியலையே இந்த பார் புஜி உனக்கு தமிழ் வருது ஆனா வரும்போது அங்கங்க அடிபட்டு தட்டு தடி மாதிரி வருது உனக்கு தமிழ் பழியர்னு வரணும்னா நான் ஒரு குரல் சொல்லி தரேன் அந்த குரலை மட்டும் நீ கத்துக்கிட்ட எனக்கு பதில் நீயே வாஜியராயிடலாம் பாரு அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவான் முதற்றே உலகு நானே ரொம்ப கஷ்டப்பட்டு தான் கத்துக்கிட்டேன் எங்க சொல்லுமா உனக்கு என்ன டப்பிங்கா பண்ணுவாங்க நீ தான் சொல்லணும் சத்தமா சொல்லு அகர பாரு நான் பாக்குறதுக்கு தான் இப்படி இருப்பேன் ஆனா எனக்கு கோபம் வந்தது ரொம்ப பொல்லாதவன் ஆயிருவேன் நாலு தடவை சொல்லி கொடுப்பேன் நாலு தடவையிலே நீ புரிஞ்சுக்கலனா அஞ்சாவது தடவையும் சொல்லி கொடுப்பாதி கொட்ட ஒத்தையா கொட்ட ஒத்து கொட்ட லேது ஐயா கொட்ட லேது புஜிமா நுவு நல்ல பொண்ணு வழியாத நுவு மட்டும் இந்த திருக்குறளை செப்பிஸ்தேனே நீக்கு ஏமி இஷ்டமோ நேன் இஷ்டானம்மா செப்புமா செப்பு 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 நான் தகர மீக்கு ஒரு கவிதை உண்டு நான் மீக்கு அதை செப்பானோ அது மீறி செப்பே நாக்கு சாலு சந்தோஷம் செத்தாரா சொல்லுங்க சொல்லுங்க கதலன்னி விதலாய காப்பிரும் ரெண்டாய நின்ன சச்சின கொந்தேலி நேல் சிக்கி கூறாய கொந்தேலி தம்பின வாடு சச்சி திவ்வாழ்நக்கு ஆறு நெல்லாய